MNTV நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் குருஜி நேரம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய குருஜி நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் குருஜி நேரம் நிகழ்ச்சியில பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான பதில ரொம்ப எளிமையா விளக்கமா சார் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில ஐயா நம்ம கூட இருக்காங்க. உங்களுக்கும் ஆன்மீகம் ரீதியா எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நீங்க எல்லோரும் நன்றாக இருப்பீங்கள்னு சொல்லும்போதே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது அப்படின்னு தாங்க ஐயா சொல்லணும். எல்லாருமே நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு படைக்கப்பட்டவர்கள் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா, என்னோட இன்றைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே பல வருடங்களா காலங்காலமா சொல்றதே பாத்தீங்கன்னா குரு நல்லவர், சனினாலே கொஞ்சம் பயப்படுவாங்க, சனி வந்து எப்பவுமே கெட்டவர், அவர் கெடுதல் செஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குரு நல்லதுக்காக மட்டும் அண்ட் சனி கெட்டதுதான் செய்வாரா அப்படிங்கறது வந்து உண்மைங்களா, இல்ல நம்மளா அப்படி நினைச்சுக்கிறோமா? அதை பத்தி ஆன்மீக ரீதியா விளக்கம் கொடுங்க ஐயா. அதாவது குரு நல்லவரா சனி கெட்டவரா அப்படின்னு நீங்க வந்து எடுத்து பார்க்க போனா ஜோதிடத்துல எல்லாமே நல்லதுதான், எல்லாமே கெட்டதுதான் சொல்லிடுவேன். சுருக்கமா சொல்லப்போனா 12 ராசிகளும் கெட்ட நல்ல தன்மை அப்படிப்பட்ட ஒரு இயல்புகளை கொண்டிருக்கின்றன. 27 நட்சத்திரங்களும் கெட்ட நல்ல தன்மைகளை கொண்டிருக்கின்றன. இப்போது நீங்கள் கேட்ட குரு சனி, அதாவது 9 நவகிரகங்களும் நல்லவைகளையும் செய்கின்றன, கெட்டவைகளையும் செய்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. மனிதனே வந்து 2 விதமான குணங்கள் கொண்ட கலவை தான். மனிதனுக்குள்ளே வந்து ஒரு நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். அந்த நல்ல குணம் எப்போது வெளிப்படுகிறது, கெட்ட குணம் எப்போது வெளிப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மனிதனுடைய ஒரு அவனை பற்றிய அடுத்தவர்களுடைய மதிப்பீடு மாறுகிறது, ஏறுகிறது அல்லது இறங்குகிறது. இதைத்தான் வந்து உண்மையாக சொல்ல முடியும். வாழ்க்கை தத்துவமாக தான் நீங்கள் ஜோதிடத்தையும் புரிஞ்சுக்கணும். எல்லா விதம் ஒரு பாவகம்னு சொல்கிறோம், ஒரு ராசி வீடுன்னு சொல்கிறோம். லக்ன பாவகம் அப்படின்னு சொன்னால் அந்த லக்ன பாவகம் நமக்கு வந்து நல்லவைகளை மட்டுமே செய்துறதில்ல, ஒரு மனிதனுடைய தீய குணத்தையும் அந்த பாவகம் தான் நமக்கு வந்து அடையாளம் காட்டுகிறது. ஆகவே எல்லா விஷயங்களிலும் நல்லவைகள் கெட்டவைகள் இருக்கின்ற மாதிரி குருகிட்டையும் நல்லவைகள் இருக்குது, கெட்டவைகள் இருக்குது, சனியும் அதை போலத்தான். அதே நேரத்தில் பொதுவான நல்லவன் பொதுவான கெட்டவன் ஒன்று ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு மனிதர் வந்து ஒரு ரவுடி பைய, அந்த ரவுடி பைய வந்து ஒரு குடிகாரன், ஒரு ரவுடி, திருந்தினால் மட்டுமே நல்லவன், திருந்தவே இல்லை என்றால் அவனை நம்ம மதிக்க மாட்டோம். ஒருவர் குடிக்காதவர், ஒரு நல்ல விதமான பழக்க வழக்கங்கள் உள்ளவர், ஆனால் அவர் வறுமையில் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் வந்து ஒரு நாள் அவரை ராத்திரி 12 மணிக்கு ஒயின் ஷாப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். எப்படின்னு சொன்னால், இல்லைப்பா அவர் இத்தனை வருஷமாக 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, இது வரைக்கும் குடிக்காதவரா இனிமேல் போய் குடிக்க போகிறார் அப்படின்ற சில பேசிக் விஷயங்கள் இருக்கின்றன. இயல்பிலேயே பிறக்கும் பொழுதே இவர் நல்லவர், ஆனால் சந்தர்ப்ப வசத்தில் எப்போதாவது தவறு செய்வார். இவர் பிறப்பிலேயே இயல்பிலேயே கெட்டவர், ஆனால் சந்தர்ப்ப வசத்தில் என்றைக்காவது நல்லவனாக மாறுவார். இது போன்ற அமைப்புகள் ஜோதிடத்திலையும் இருக்குது. அப்போ குரு வந்து எப்போவுமே இயல்பிலேயே நல்லவர், சனி வந்து எப்போவுமே இயல்பிலேயே கெட்டவர். இதைத்தான் வந்து ஜோதிடம் சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு வலியுறுத்தி சொல்லுது. ஜோதிடத்தை ஒளித்தத்துவமாக சொல்லுகின்ற நான் அனைத்து நல்லவைகளுக்கும் குரு காரணம், அனைத்து கெட்டவைகளுக்கும் சனி காரகம்னு சொல்கிறேன். மூல நூல்களில் வந்து சனியை பற்றி சொல்லப்பட்ட அந்த அசுப கிரகங்களும் இவர் இயற்கை சுவர் என்று சொல்லப்படக்கூடிய குருவை பற்றி சொல்லப்பட்ட சுப விஷயங்களும் இதை பேஸ் பண்ணி தான். ஆனால் ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி ஒருவனுக்கு வந்து எல்லா கிரகங்களும் லக்ன அசுபர் லக்ன சுபர்னு சொல்லுவோம். சனி வந்து ஒரு லக்னாதிபதியாகவோ அல்லது 5-9 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய கிரகமாகவோ வரும்போது நிச்சயமாக அந்த மனிதனுக்கு வேறு விதமான வழிகளில் அந்த மனிதனுக்கு தேவையான நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் விதி. ஆக உண்மையையே எப்போதும் சொல்ல வைக்கும் குரு, பொய்யையே எப்போதும் சொல்ல வைக்கும் சனி. 2 பேருமே 2 எதிரெதிர் நிலைகளை கொண்டவங்க. சுகத்தையே கொடுக்கக்கூடிய குரு, துக்கத்தையே கொடுக்கக்கூடிய சனி. சனி என்பதே துக்கக்காரகன், தூக்கக்காரகன் தான். ஆக இந்த அமைப்பில் வந்து சனி எப்போது நன்மை செய்வார் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு சனி வந்து அந்த 5-9ன்னு சொல்லப்படக்கூடிய லக்ன சுபராகவோ லக்னாதிபதியாகவோ ஒரு ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய நல்ல விதத்தில் அல்லது தன்னுடைய கெடுபலன்கள் அனைத்தையும் தர முடியாத நிலைமையில் தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு குரு சுக்கிரன் போன்றவர்களுடைய சுப அமைப்பு அல்லது கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவோடு இருக்கின்ற ஒரு நிலைமைகளில் இதைத்தான் மூல நூல்களில் வேறு மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் மறையிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாவ கிரகமான சனி, பாவங்களை செய்ய வைக்கின்ற பாவ கிரகமான சனி 6, 8, 12 என்று சொல்லப்படக்கூடிய துர்ஸ்தானங்களில் சுபத்துவமாகி என்னுடைய தத்துவத்தின்படி சூட்சும வலு பெற்றிருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு குருவை விட நல்லது செய்வார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான், ஒரு முரண்பட்ட விஷயங்கள் தான். வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் இணைத்து தான் பலன் சொல்லணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதாவது ஜோதிடம் என்பதே ஒரு முரண்பட்ட விஷயம். மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த வினாடி முதல் மாறிக்கொண்டே இருக்கின்ற கோட்சார அமைப்புகளை கொண்டும் இணைத்து பலன் சொல்கிறது தான் ஜோதிடம். அதுபோல தான் இந்த முரண்பட்ட விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அதே நேரத்தில் குரு நல்லவர் தான். குரு தசை நடக்கும்போது ரோட்டுக்கு வந்தவர்களே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறார்கள். எப்போது அந்த குரு 6, 8, 12 சொல்லப்படக்கூடிய ரிஷப துலாம் லக்னம் போன்றவர்களுக்கு வலிமையான ஒரு இடத்துல கிரகங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, தன்கிட்ட இருக்கிற தான் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு மனிதனின் கர்மாவின் அடிப்படையில், சென்ற பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவியின் வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லுது. அதை முன்கூட்டியே சற்று உணர்த்தக்கூடிய ஒரு வகையவும் பரம்பொருள் நமக்கு ஜோதிடம் என்ற அமைப்பில் சொல்லியிருக்கு. பரம்பொருள் தான் அந்த ஜோதிடத்தை கொடுத்தார் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற சாதக பாதக விஷயங்களை முன்கூட்டியே அறிவதற்காக பரம்பொருள் நமக்கு கொடுத்த ஒரு விஞ்ஞான சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். இதை ஓரளவுக்கு எல்லாருனாலையும் உணர முடியாது. எல்லோருக்கும் ஜோதிட நம்பிக்கை வந்துடுதா? எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியவும் செய்கிறதா? அல்லது எல்லோரமும் ஒரு நல்ல ஞானமுள்ள ஜோசியற்ற போகிறாங்களா? ஆக கர்மாவின் அடிப்படையில் கிரகங்கள் தர இருக்கின்ற ஒரு கெடுபலன்கள் தெரிய அனுமதிக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு குருதசை நடந்தால் கூட அந்த குரு சாதகமற்ற விஷயங்களை தான் நிச்சயமாக செய்வார். அது மாதிரியான ஒரு சூழல்களில் குரு உங்கள் ஜாதகத்தில் பாவத்தன்மையுடைய ஒரு அமைப்பாக இருப்பார். குரு எப்போது சனி ராகுவோடு சேருகிறாரோ, பாவர்களுடன் சேருகிறாரோ, ஒரு நல்லவனே ஒரு கெடுமையான சூழல்கள், கெடுதலை தரப்பட்ட ஒரு சூழலில் போய் சேர்ந்து விட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கெட்ட பலன்களை தான் தருமான். இப்போது நான் சொன்னதை போல ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு 50-60 வருடங்கள் குடிக்காதவராக, ஒரு பாவச்செயலை செய்யாதவராக ஒருவர் இருந்தாலும், பனை மரத்தடியில் இருந்து பாலை குடித்தாலும் நீ கல்லை குடித்ததற் போலத்தான் உலகம் நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒயின் ஷாப்லேருந்து வெளியே வராருன்னே வச்சுக்குவோமே, வரும்போது பார்க்கின்றவர்கள் என்ன நினைப்பாங்க? புதுசாக இவர் பழக்கத்தை கற்றுக்கிட்டார் போல தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி குரு எப்போது சனி ராகுவுடன் சேருகிறாரோ அப்போது அவர் பாவத்தன்மை பெற்று அவர் தன்னுடைய சுய இயல்பான அந்த நல்லவைகளை தரக்கூடிய இயல்பை இழந்து தன்னுடைய தனக்காரகம், புத்திரக்காரகம் இவைகளை குழந்தைகள் மூலமாகவோ அல்லது பணத்தின் மூலமாகவோ, பணம் தரும் தொழில்களின் மூலமாகவோ ஒரு மனிதனுக்கு ஒரு கெடுதல்களை, சாதகமற்ற விஷயங்களை தரக்கூடிய ஒரு தன்மையை பெறுகிறார். ஆகவே குரு எப்போதும் நல்லவர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. சனி எப்போதும் பாவர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. இது இரண்டும் கலந்தது தான் ஜோதிடமும். நல்லவைகள் கெட்டவைகள் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பில் உங்களுடைய ஜனனகால அமைப்பின்படி குரு பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அவர் பாவரான சனி ராகுவுடன் சேராத நிலைமையில், பாவத்துவம் பெறாத நிலைமையில், பாவ வீடுகளில் அமராத நிலைகளில், 6, 8, 12 அமராத நிலைகளில் அவர் நல்ல பலன்களை செய்வார். சனி கெட்ட கிரகமாக இருந்தாலும் அவர் 6, 8, 12 போன்ற இடங்களில் பாவத்துவமாகி மறைந்து சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிர வளர்பிறை சந்திரன் தனித்த புதனுடைய தொடர்பை பெற்று அவர் ஒரு தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில், ஒரு நீச்சமாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு மனிதனுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறது தான் விதி.